16/1/2018 மின்னல் வேகத்தில் நகரும் மாநகராட்சி மக்களை சில நாட்கள் பிரிந்து மனிதத்தை மொழியாக்கிய மண்மனம் வீசும் கிராமியம் காண புறப்பட்டோம். எதிர்பார்ப்புகள் நிறைந்த நெடுந்தூர சாலை பயணம். அங்கு சேர்ந்தவுடன் சுட்டெரிக்கும் சூரியனும் சுகாதார காற்றும் வரவேற்றது எம்மை. 40 குரல்களும் குறையின்றி கேட்கும் அளவிற்கு அமைதி ஆழ்ந்திருந்தது. மக்கள் கூட்டம் இல்லை. வெயில் மட்டும் விளையாடிய சாலைகள் எங்களுக்கு ஆதியில் ஏமாற்றம் அளித்தாலும் கொங்கு மக்களின் தேன் வடியும் தமிழ் எங்கள் குழப்பங்களை தீர்த்தது. 2 நிமிடம் பழகிய எங்களை தாம் இல்லத்தார் போல் அனுசரித்தனர். வானோங்கிய தென்னைகளை விளைவிக்கும் வலிய தோள்களும் இளநீரிணிக்கும் இங்கிதமும் மலையாள கரையோரத்தில் தமிழ் பேசும் மீசையும் ஒரு சேர எங்கள் கண்முன் மாரப்பகவுண்டன்புதூர். வழிவகுத்தவர் மாரப்ப கவுண்டர். தண்ணீர் பற்றாக்குறை இருந்த பாலத்தொழுவின் தன் மக்களின் எதிர்கால கேள்விக்கு மாரப்ப கவுண்டர் இவ்விடத்தில் விடை கண்டார். 1760 சில குடும்பங்கள் மட்டும் வாழ ஆரம்பித்த மாரப்பர் தந்த பூமி மக்கள் சேர மாரப்ப கவுண்டன் புதூர் ஆனது. கவுண்டன் காலத்தில் பருத்தியும் கடலையும் விளைத்த மக்கள் தற்போது தென்னையும் மாங்கனியும் விளைவிக்கின்றனர். நீரில்லா நிலையிலும் கடைசி துளி நம்பிக்கையை ஊற்றி உழவினை காப்பாற்றி வருகின்றனர். உழவர்கள் மட்டுமின்றி சுய தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், கூலி உழைப்பாளர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து துறையினரும் வாழும் இவ்வூரில் வறுமையின் வாசம் சற்றே வீசுகிறது. நடுத்தர மக்களின் நாகரீக வளர்ச்சி போராட்டத்தில் வரவுகளை சாப்பிடும் செலவுகள் என்ற நிலைதான் தென்படுகிறது. அடிப்படை தேவைகள் கூட தவறும் நிகழில் எதிர்கால தண்ணீர் தேவைகள் கேள்விக்குரியே. அனைத்து உயிரின் நாடியான நீர் ஆழியார் அணை தாண்டி 27 கிலோமீட்டர் கடந்து துணை கால்வாய் வழியே நம் ஊரை அடைந்து கொண்டிருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த நாடியும் அடங்க கார்ப்பரேஷன் நீரை நம்பியே சுமார் 898 சதுர மீட்டர் விளை நிலமும் இருப்பது ஊரின் பரிதாப யதார்த்தம். நீர்நிலைகள் வாடிய வேளையில் நிலத்தடி நீரும் பற்றிவிட 1000 அடி குறைவில் நீரின் சிறு தடங்கள் கூட கிடைக்கவில்லை. 44 விழுக்காடு நடுத்தர வருமானவாசிகள் இடையே அவசர தேவைக்கு தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கும் நிலை வருத்தமே. மாரப்ப கவுண்டன் புதூரின் மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் தென்னை. தென்னந்தோப்பின் அரவணைப்பில் நம் ஊர் அமைந்திருப்பது போலவே ஊரில் உள்ள விவசாயியின் பொருளாதார தேவைகளை இத்தோப்புகளே அரவணைக்கின்றன. இந்திய அரசின் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் அளிக்கும் சலுகைகளும் இவ்வூரின் மக்களுக்கு கிடைக்கிறது. பொருளாதார அடிப்படையில் வறுமையும் வளமும் கலந்து காணப்பட்ட போதிலும் ஊரின் கட்டிடக்கலையில் எவ்வித வேறுபாடும் காணப்படவில்லை. அனைத்து வீடுகளும் வட்டார வழக்கிலேயே கட்டப்பட்டிருந்தன. தட்ப வெப்ப நிலைக்கேற்ப கட்டுமான பொருட்களும் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தன. கட்டிடங்களில் இருக்கும் சமத்துவம் அனைவரின் செயல்களில் தெரிந்தாலும் சிலரிடையே இன்னும் அது சாயலாகவே இருக்கின்றது. மரபுகள் மறுவி வரும் நிலையில் இச்சில மனிதர்கள் மட்டும் மாறாமல் இருக்கின்றனர்.
இன்றைய இந்நிலைக்கு காரணம் சென்ற நூற்றாண்டில் மக்களிடையே இனவேற்றுமை கருத்துக்கள் பலமாக இருந்ததுதான். மாரப்பகவுண்டபுதூரின் வரலாற்று பக்கங்கள் கூறும் இச்செய்தியின் நிரந்தர ஆதாரமாக இருப்பது எம்ஜிஆர் புதூர். மாரப்பகவுண்டன்புதூரிற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதைவிட சிறு கிராமம்தான் எம்ஜிஆர் புதூர். தன் மக்களின் நலனுக்கு ஊரை உருவாக்கிய தன்னலமில்லா மாரப்ப கவுண்டர் தன் இனமில்லாதவரை சக மனிதராய் பார்க்க யோசித்தார். உதவிக்கு உடன் வந்தவர்களுக்கு உணவளித்தவரை கடமை முடிந்ததென ஒதுக்கி வைத்தார்கள் பெரிய குடும்பத்தினர். வழி வழியே ஊரோடு ஒன்றாத மக்களும் தோப்புகளிலேயே வாழ்ந்து வந்தனர். காலங்கள் மாற கருத்துக்களும் மாறின. ஒதுங்கி நின்றவர்களின் உரிமை புரிந்து அரசியல் தலைவர்களான கவுண்டர் குடும்பத்தினர் தம் நிலத்தை பிரித்தளித்து புனிதர்கள் ஆனார்கள். 1977 எம்ஜிஆர் முன்னின்று இவர்களுக்கு இடமும் இல்லமும் அளித்தார். மாரப்பகவுண்டன்புதூரின் தினசரி அடிமட்ட தொழிலாளர் வர்க்கம் எம்ஜிஆர் புதூரிலேயே இருக்கின்றது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்ற போதும் இருப்பதில் இன்பம் காண்கின்றனர் இங்குள்ளவர்கள். தண்ணீர் பற்றாக்குறை, பட்டா இல்லாத சில வீடுகள் என எந்த பிரச்சனையிலும் இவர்களின் புன்னகை இடையே வருவதில்லை. கட்டிடக்கலையில் பெரும் தாக்கம் இல்லாத வீதிகளில் கலாச்சாரமும் கிராமிய பண்பும் நன்றே தெரிகிறது. தினசரி கூலியே மைய வருவாய் என்னும் நிலையில் அடுத்த நாளை அடுத்த நாளில் பார்க்கலாம் என்ற தன்னம்பிக்கை கொண்ட ஊரினர் எம்மை வியக்கச் செய்தனர். காரும் மாலையும் முல்லை என்னும் அகத்தினையின் பாவிற்கேற்ப முல்லையின் அழகு மழையில்தான் ஒளிரும். கிராமத்தின் பன்முகங்களை காட்டிய மாரப்ப கவுண்டன் புதூரிலும் கொங்கு தமிழ் தவழும் எம்ஜிஆர் புதூரிலும் மனதை மயக்கும் சிறு மாண்பை குறைப்பது மழை மட்டுமே.